அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்செல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். தற்போது கொரோனா 144 இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால அது சம்பந்தமான ஆன்லைன் பதிவுகள் தொடர்ந்து இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து COVID-19, அதாவது ஜாயின் த வார் அகெயின்ஸ்ட் COVID-19. இந்தியா லெவலில் வாலண்டியருக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தொடர்ந்து உங்களுக்கு வரனா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கொரோனா சம்மந்தமாக ரிஜிஸ்டர் பண்ணி வெளியிட்டிருக்க பதிவுகள் என்னங்கிறத பதிவுக்கு இன்றைக்கி உள்ள பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி பார்த்துருவோம். தமிழ்நாடு லெவலில் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கான வெப்சைட் பார்த்துருக்கோம். இ பாஸ், இந்த லாக்டவுன் பீரியடில் இங்கே வெளியே போகணும்னா எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கும் பார்த்துருக்குறோம். அப்புறம் 144 இந்த போட்டிருக்க சூழ்நிலையில் விவசாய பொருட்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துருக்குறோம். தமிழ்நாடு லெவலில் தன்னார்வலர்கள் வந்து ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, நன்கொடை எப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது COVID-19க்காக, அதையும் பார்த்துருக்குறோம். ஓகே, இப்போ நம்ம இன்னைக்குள்ள வெப்சைட்டுக்கு போகும். இந்த வெப்சைட்டுக்கான யூஆர்எல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். இது வந்து இந்தியா லெவலில் உள்ள வாலண்டியர் வெப்சைட். இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்க லேக் கணக்கில் போயிட்டு, இண்டிவிஜுவல் வைஸ் பண்ணியிருக்கிறது 117,998 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்கனைசேஷன் லெவலில் 4,977. டொனேஷன் ரெக்யூஸ்ட் இனிஷியேட்டிவ் வந்து 629. ஓகே, இண்டிவிஜுவலாக ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஆர்கனைசேஷனாக ரிஜிஸ்டர் பண்ணலாம், எதுவும் டொனேட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டொனேட் பண்ணுறதாலும் டொனேட் பண்ணலாம். ஓகே, இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல்ல லாகின் ஐடி கிரியேட் பண்ணணும். நீங்கள் இதில் வாலண்டியர் நவ் கிளிக் பண்ணாலும் சரி, மேலே லாகின் கிரியேட் பண்ணாலும் சரி, அது வந்து ஐடி கண்டிப்பாக தேவை. ஸோ வந்து முதல்ல ரிஜிஸ்டர் போயிடும். ரிஜிஸ்டருக்கு வந்து உங்கள் நேம், மெயில் ஐடி இந்தியா, அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, மெயிலாக ஃபீமேலாக, அதர்ஸ் அதை கொடுத்துட்டு கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு வந்துடும். அதாவது இதுதான் உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. நான் ஏற்கனவே ஐடி கிரியேட் பண்ணிட்டேன், அதனால் ஆல்ரெடி ஹாவ் இன் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ரெண்டு முறையாக லாகின் பண்ணலாம். ஒன்று வந்து உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு மொபைலுக்கு வந்துருக்கும் அதை கொடுத்து, இல்லை நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இதில் ஓடிபி கிளிக் பண்ணி பண்ணலாம். நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வழியாக லாகின் பண்ணுறேன். ஓடிபி சென்ட் பண்ணுறேன்னு சொல்லி வருது. ஓடிபி வந்துட்டு பாஸ்வேர்டும் ஏற்கனவே எனக்கு இருக்குது, அந்த பாஸ்வேர்டு போட்டு உள்ள போகணும் போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டோம். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாலண்டியர் நவ், அதாவது இது இந்தியாவில் உள்ள வெப்சைட்டு. இதில் கிளிக் வாலண்டியர் எதுக்காகனா, இந்தியா ஃபைட் அகேன்ஸ்ட் கொரோனா, அந்த கொரோனாக்கு எதிராக உங்களால் முடிந்த ஒரு சில விஷயங்களை பண்ணுறக்காக இதில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. வீட்டில் பெர்மிஷனோட பண்ணுங்கள், வீட்டுக்கு தெரியாமல் பண்ணாதீங்க, அப்புறம் சண்டை போடாதீங்க. அப்படியே நீங்கள் பண்ணாலும் சுகாதாரத்துறை மற்றும் அந்த உங்களை கைட் பண்ணுறவங்க சீனியர் பீப்புள் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காங்களோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்களாக எதுவும் எடுத்து தேவையில்லாத இஷ்யூவில் மாட்டிக்கிடாதீங்க, கவனமாக பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஐடி கிரியேட் பண்ணுறதால என்னோடய மொபைல் நம்பர் இதில் டிஃபால்ட்டில் வந்துடுது, அதை மாற்ற முடியாது. மெயில் ஐடி இதில் ஸ்டார் போட்டிருக்கதெல்லாம் கண்டிப்பாக, நேம் கண்டிப்பாக, மெயில் ஐடி கண்டிப்பாக கேட்கல, டேட் ஆஃப் பர்த்தும் கண்டிப்பாக கேட்கல. வேணும்னா டைப் பண்ணிவிடுங்க. மெயில், அப்புறம் அட்ரஸ், சிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட்டும் கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்டு, பின்கோடு, அவைலபிலிட்டி இமிடியேட்டாக எப்போவுமே இருப்பீங்களோ, இல்லை 24 ஹவர் முன்னாடி நோட்டீஸ், 24 ஹவருக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா, இல்லை எப்போவுமே 24/7 இமிடியேட்டாக நீங்கள் எப்போவுமே ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா அது. அப்புறம் உங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன ப்ரொஃபஷன், டாக்டராக, இன்ஜினியராக, சயின்டிஸ்ட்டாக, பிஸ்னஸ் மேனாக, நர்ஸாக, பேராமெட்டிக்காக, டிரைவராக, அதர்ஸாக, ஸ்டூடெண்ட்ஸ்னால் அதர்ஸ் போடுறேங்க. மற்ற எதுவும் உங்களுக்கு கேட்டகரி ஒத்து போகுதுன்னா அதை கொடுங்க. ஓகே, அப்புறம் என்ன மாதிரி இது நீங்கள் பண்ண முடியும், அதுக்கு தான் அடுத்த ஃபில்டர் பண்ணுறாங்க. கேட்டகரி கம்யூனிகேஷன்,
கம்யூனிட்டி லெவலில் சோசியல் குரூப்புக்கு ரிலீஜியன் பிளேஸில் அவேர்னஸ் கம்மிஷ் பண்ணுற இடங்களில் தான், இல்லை ஹெல்ப்லைன்ஸில் ப்ரொமோட் சோசியல் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறது அதில் ப்ரொமோட் பண்ணுறவங்களா, பப்ளிக் அவேர்னஸ் ஹைரன் ப்ராக்டிஸ் ஹைஜீன் ப்ராக்டிசஸ் அதுவா, என்டர்பிரின்ஷுவல் ஓகே, ஏதாவது தொழில் பிபி மாஸ்க்கு அதில் அவங்ககிட்ட இருக்க மாதிரி உள்ளவங்களா, இல்லை ஐடி பேஸ்ட் சொல்யூஷன் கொடுக்குறவங்களா, லாஜிஸ்டிக்ஸ்னால் ஐ திங்க் லாரி இதெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணுறவங்க அப்படி உள்ளவங்களான்னு கேட்குறாங்க. எசென்சியல் சர்வீஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக டெக் போடணும், ஏன்னா கேட்டகரி அவங்க ஸ்டார் போட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு எது மேட்சமோ அதை கொடுத்துக்கிடுங்க. எசென்சியல் சர்வீஸ் அசிஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் குவாரண்டைன் ஹோம் ஐசோலேஷன் ஓகே, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஏதாவது குவாரண்டைன் பண்ணுறாங்களோ அதில் உள்ள ஐசோலேஷன் அண்ட் லா அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அது பண்ண முடியுமா, இல்லை டிஸ்டன்ஷன் அண்ட் கிளீனிங் சர்வீஸ் அப்புறம் டோர் டு டோர் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் ஏதாவது தகவல் வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க அதில் பண்ண முடியுமா ஓகே. அடுத்த ஹெல்த் இதில் என்ன வராங்கன்னா அசிஸ்டிங் ப்ரைமரி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் டெட் பாடி மேனேஜ்மெண்ட் இருந்தவங்க இது மூவ் பண்ணுறது, ஹெல்பிங் மூத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பேராமெட்ரிக் டிரான்ஸ்பெஷன் பேஷன்ஸ் ஓகே, இதெல்லாம் போட்டுக்கலாம். இல்லை அதர் கேட்டகரி உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன உங்களால் முடியுமோ இது இல்லாதது அதையும் போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு மற்றும் ஃபோனுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடும். தேவைப்படும் பட்சத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஹோம் பேஜுக்கு வருவோம். ஜாயின் த வார் அகெயின்ஸ்ட் கோவிட் 19 தற்போதைய வரைக்கும் அதாவது வாலண்டியர் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். நல்ல மக்கள் நீங்கள் இதை பார்க்குற ஒவ்வொருவருமே அவங்க உங்கவுங்க வீட்டில் நீங்கள் தனித்து தனிமையாக அடுத்தவங்களும் பிரச்சனை இல்லாமல் நம்ம டச் பண்ணாமல் தனிமையில் இருந்தாலே இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வார் பண்ணுறது தான் அர்த்தம். நம்ம வெளியே தேவையில்லாத போகும் பட்சத்தில் தான் ஒருத்தர்ட்டு வந்து இன்னொருத்தருக்கு பரவுது. முடிந்த அளவு வீட்டில் தனித்து இருப்போம், பாதுகாப்போடு இருப்போம். இவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க விருப்பப்பட்டு, அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். உங்களால் உங்கள் பகுதியில் முடிந்த விழிப்புணர்வு பண்ணுங்கள், இதில் பண்ணி தான் பண்ணணும் இல்லை. ஆனால் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா கவர்மெண்ட் லீகலாக எதுவும் வெளியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆத்தரைஸ்ட் பர்சனாக நீங்கள் மாறிடுதீங்க. கவர்மெண்ட் யார் எந்த அத்தாரிட்டியாக இருந்தாலும் பாஸ் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை எந்த குவஸ்டினும் பண்ண மாட்டாங்க. பெஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே நம்ம இதை பார்க்குற ஒவ்வொரு என்னுடைய வியூவர்ஸ்க்கும் நான் அன்பு வேண்டுகோள் கொடுக்கறது, வீட்டில் இருந்தே உங்களால் முடிந்த உங்கள் குடும்பத்து உறுப்பினரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு இந்த பதிவுகள் தொடர்ந்து வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவில் சந்திப்போம். நன்றி.